நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான அதே சமயம் நம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு செய்தி பெரியவரிடமிருந்து. பெரியவர் வந்து தன்னை சந்திக்க வருகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அவர்களுக்கு ஏற்ப அவர்களோடு பேசக்கூடியவர். ஒரு விஞ்ஞானி வந்தால் அந்த விஞ்ஞானியிடம் விஞ்ஞானம் பேசுவார். ஒரு தமிழ் பண்டிதர் வந்தால் அவரிடம் நல்ல தமிழ் நூல்கள் பற்றி இலக்கியங்கள் பற்றி பேசுவார். இது இதில் ஒன்று, அவர்களுக்கு வந்து ஒரு இடைவெளி ஏற்படாது, அதாவது மனசுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்காது, ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பெரியவர் பேசுகிறார் அப்படின்னுட்டு இதன் மூலமாக அவர் நிறைய சங்கதிகளை தெரிந்து கொள்வார், தனக்கு தெரிந்ததையும் பகிர்ந்து கொள்வார். அதே போல நல்ல கலை உள்ளம் பாடகர்கள் வந்தால் பாடச் சொல்லி கேட்பார். அந்த ராகங்கள் சங்கதிகளை எல்லாம் எடுத்து சொல்லி இன்பம் அடைவார். மிருதகம் வாசிக்க தெரிந்தவர்கள் வந்தால் வாசிக்க சொல்லி கேட்பார். அதே மாதிரி ஃப்ளூட் வாசிக்க வந்தால் அவர்களுக்கும் குரு முன்னாலே வாசிக்க கிடைப்பது ஒரு பெரிய பாக்கியம். குருவுக்கு சந்தோஷம் தந்தோம் அப்படிங்கிறத போல ஒரு பெரிய புண்ணியம் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து தானும் இன்புறுவது என்பது பெரியவருடைய வழக்கம். கலைகளிலே வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் அது கை வந்துடாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு கலை, பாட்டு வடிவிலே செய்யப்படுகின்ற ஒரு உபன்யாசம் என்று கூட சொல்லலாம். பெரிய பெரிய கதைகள் எல்லாம் வில்லுப்பாட்டில் நாம் சொல்லலாம், ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நடை இருக்குது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லழகு இருக்குது, சொல்லும் விதம் இருக்குது, அதோட போகணும். வில் போன்ற ஒரு கருவியை வைத்துக்கொண்டு கையில் இரண்டு, அந்த வில்லை தட்டி நாணை தட்டி எழுப்புகிற சங்கதியை வைத்துக்கொண்டு இதை செய்யணும். அதில் சுப்பு ஆறுமுகம் அப்படிங்கிற கலைஞர் வந்து ரொம்ப பேர் பெற்றவர். அவர் ஒரு நாள் பெரியவரை பார்க்க வந்திருக்கார். அப்போ இன்னொரு அன்பர் பெரியவர்கிட்ட பேசும் பொழுது, வாழ்க்கையில் வந்து எனக்கு கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை, சந்தோஷமே வரமாட்டேன்னுங்கிறது, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், எப்போ பார் ஒரே கஷ்டம், எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பக்கத்தில் இருக்க சொல்லிட்டு சுப்பு ஆறுமுகத்தை பார்த்து, நீ உன்னுடைய வில்லுப்பாட்டின் மூலமாக ஒரு பால் கதை ஒன்று சொல்லுவே இல்லையா, அந்த கதையை சொல்லு, கேட்டு ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறார். அது என்ன கதை அப்படின்னு சொன்னால், பசுவினுடைய மடியிலே தான் பால் இருக்கிறது, அந்த பாலை கறந்து வெளியே எடுக்கிறோம், அதற்கு பிறகுதான் அது நமக்கு பயன்பட தொடங்குகிறது. எப்படி பயன்படுகிறது, பசுவினுடைய மடியில் இருக்கும் பொழுது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது. இப்போ அந்த பால் பேசுவது போல ஒரு கற்பனை, அந்த பாலை பால்காரன் கறந்து வெளியே எடுக்கிறான். உடனே அந்த பால் தனக்குள்ளே சொல்லுகிறது, ஐயோ அம்மா மடியில் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தோமே, நம்மை கறந்து வெளியே எடுக்கிறார்களே, இவர்கள் இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறார்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் நினைக்கிறதாம். அதே போல் பாலை கறந்து எடுத்தது, எடுத்த பிறகு என்ன செய்கிறார்கள், அதில் கொஞ்சம் தண்ணி சேர்ப்பார்கள். அதே போல் தண்ணி சேர்க்கும் பொழுது, அடடா தண்ணீரோடு நம்மை சேர்த்து நீர்த்து போக செய்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் வருத்தப்படுகிறது. அடுத்து அதை வந்து அடுப்பில் வைத்து காய்ச்சுகிறார்கள், ஐயோ அம்மா மடியில் நம்ம எவ்வளவு சுகமாக இருந்தோம், இப்படி வந்து சுண்ட காய்ச்சிக்கிறார்களே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ எனக்கு கொதிக்கிறதே தகிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் வந்து கதறுகிறது. இப்போ பாலை காய்ச்சியாச்சு, ஆறச் செய்த பிறகு அதோடு சற்று மோர் சேர்க்கிறார்கள். மோர் சேர்த்தா என்ன ஆகும், பாலினுடைய குணம் திரிந்து தயிராக மாறிவிடும். ஐயோ என்னை இன்னும் என்னெல்லாம் படுத்த போகிறாங்கன்னு தெரியலையே, முதலில் கறந்தார்கள், பிறகு தண்ணீர் கலந்தார்கள், பிறகு கொதிக்க வைத்தார்கள், இப்பொழுது திரும்பவும் என்னை மோர் சேர்த்து என்னை மாற்றுகிறார்கள். அதே போல் இப்போ மோர் சேர்த்த பால் என்னாகும், தோய்ந்து கெட்டி தயிராகும், தயிராகிடுது, ஐயோ தயிராகிட்டேன் கெட்டி ஆகிட்டேன், இத்தோடு என்னை விட்டுட்டா போகிறோம், இன்னும் என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே எனும்பொழுது அந்த தயிரை ஒரு பானையில் போட்டு கடை 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 என்று கடைய ஆரம்பித்து விடுகிறார்கள். கடைஞ்சா தானே அதுலேருந்து வெண்ணெய் வரும், கடைந்த நிலையிலே வெண்ணெய் வெளியே வந்துவிட்டது. வந்த வெண்ணெய் திரும்ப அந்த மோர் இருக்கிறதே தயிர் இருக்கிறதே அதோடு சேரலை, தண்ணீரில் மிதக்கிறது, மிதக்க மிதக்க அந்த வெண்ணெயை அப்படி வெளியில் எடுத்தாச்சு.
தான் எதிலிருந்து வந்தோமோ அதிலிருந்து திரும்ப போய் சேரக்கூடிய தன்மை அதற்கு போய்விடுகிறது. இப்போ அப்படி எடுத்த அந்த வெண்ணெயை திரும்ப அடுப்பில் வைத்து காய்ச்சின நிலையிலே மணக்க மணக்க பால் இது நெய் தயாராகிறது. இப்போ நெய் காய்ச்சியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் நிறைய நெய், இந்த பக்கம் ஒரு பாத்திரம் நிறைய கறந்த பால். இந்த கறந்த பால் ஒரு லிட்டர் 50 ரூபாய்னா காய்ச்சின இந்த நெய் இருக்கிறதே இது 1 லிட்டர் 1000 ரூபாய். அதாவது பாடுகள் படவில்லை என்று சொன்னால் மதிப்பில்லை, அப்படியே நான் இருந்தேன்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. ஆனால் பாடுகள் இருக்கிறதே அது என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் மதிப்பு மிக்கதாக ஆக்குகிறது. அப்போ தான் அந்த பாலுக்கு தெரிஞ்சுதான் நான் நெய்யாக மிகப்பெரிய ஒரு வஸ்துவாக எனக்குள்ளே நெய் இருந்திருக்கு, அது கூட தெரியாமல் நான் இருந்திருக்கேன். இந்த பாடுகள் எனக்கு என்னை காட்டி கொடுத்தது. நான் இப்பொழுது நெய்யாகிவிட்டேன், புனித நெய்யாகிவிட்டேன். ஹோமத்தில் நான் ஹோம பொருளாகி ஆகூதியாகி இறைவனை சென்று சேர்ந்து விடுவேன் அப்படின்னு அந்த நெய்யை பால் வந்து நெய்யாகின நிலையில் தனக்குள்ளே நினைத்து கொண்டுதான். இதுதான் பாலோட கதை. இந்த கதையை சுப்பு ஆறுமுகம் ரொம்ப அழகாக தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லீசை பாட அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இந்த கதையை சொல்லுவார். ரொம்ப கருத்துள்ள ஒரு கதை. இதில் ரொம்ப இன்னொரு நுட்பமான உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், தயிரிலிருந்து பிரிந்து வந்த அந்த வெண்ணெய் திரும்ப தயிரோடோ மோரோடோ சென்று சேருவதில்லை. அதுபோல் வாழ்க்கையில் நாம் உற்றார் உறவுகளோடு இருந்து கிடந்துதான் வரோம். ஆனால் நாம் வெண்ணெய் போல ஒரு தெளிந்த ஞானத்திற்கும் பக்குவத்திற்கும் வந்துவிட்ட நிலையில் நாம் திரும்ப போய் குடும்பம் பந்தம் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒட்ட மாட்டோம். நம்மளால் கலக்க முடியாது. நமக்கு தெளிவு வந்து விட்டது. நாம் யார், எதற்கு வந்தோம், நமக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. எதையும் நாம் இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது. இந்த பந்த பாசங்கள் எல்லாம் வந்து பற்று இருந்தால்தான், இதெல்லாம் ஒரு காலத்திற்குத்தான், இது எதுவும் நிரந்தரமானதில்லை, எல்லாம் மாயா. இறைவன் ஒருத்தன் தான் நிரந்தரமானவன், அவன் திருவடியை அடைவதற்குத்தான் இந்த பிறப்பு. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மனித பிறப்பெடுத்து விட்ட நாம் அவன் நினைவாக, அவன் நினைவாகவே இருந்து அவன் நினைவாகவே உயிரை விடும் பொழுது அவனுடைய திருவடிகளிலே சென்று சேர்கிறோம். நான் இறக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறோமோ அதற்கேற்பத்தான் நமக்கு மறுபிறப்பு அமைகிறது. அதனால் இந்த கதை இப்படி மறைமுகமாக நமக்கு ஒரு பெரிய செய்தியையும் சொல்லுவதாக இருக்கிறது. இந்த கதையை சுப்பு ஆறுமுகத்தை சொல்ல சொல்லி தானும் கேட்டு மற்றவர்களையும் கேட்கச் செய்து இன்புறச் செய்து அப்படியே அவருக்கும் பதிலை சொல்லிட்டார். கஷ்டம் வந்தால் மனிதன் அதை பொறுமையுடன் சகிக்க வேண்டும். அப்படி சகித்தால் மிகப்பெரிய பக்குவத்திற்கு ஆளாகி ஞானம் சித்தித்து எப்படி உருகிய வெண்ணெய் நல்ல நெய்யானதோ அதுபோல மனிதன் நல்ல ஞானியாக மாறுவான். கஷ்டத்தை கண்டு அஞ்சக்கூடாது, ஐயோ வந்துவிட்டதே என்று நினைக்கக்கூடாது. பாடுகளே, நாம் படுகின்ற பாடுகள் இருக்கிறதே, இந்த பாடுகளே நம்மை வந்து இந்த பிறப்பிலிருந்து விடுவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக இந்த சம்பவத்தை சொல்லி பெரியவர் அவர்கள் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், அதாவது திரு சுப்பு ஆறுமுகம் அவர்கள் பெரியவரை தரிசனம் பண்ண வரப்போக, அப்போ ஒருத்தர் இப்படி ஒரு கேள்வி கேட்க போக, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது நமக்கு எப்பொழுதுமே மறக்காது. பாலை பார்க்கும்பொழுதுலாம் இப்போ நமக்கு இந்த கருத்து நமக்கு நினைவுக்கு வரும். அதே சமயம் நாம்மளும் நிறையா பாடுபடும்பொழுது இனிமேல் புலம்ப மாட்டோம், இது நல்லதுக்கு தான், படுவோம், இன்னும் எவ்வளோ பட முடியுமோ அவ்வளோ படுவோம் அப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.